ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் நம்ம பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்தாச்சுங்க. மூணாறு டூர் ட்ரிப்பை முடிச்சுட்டு சூப்பராக முடிச்சாச்சு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதாவது பில்டர்ஸ் ஆஃப் இந்தியா தஞ்சாவூர் சென்டரோட செம்மையாக போயிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பார்த்தீங்கன்னா. அதாவது வந்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சு, ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட்டு தான், சும்மா சுற்றிட்டு இருந்தோம். அப்படியே அந்த ஆஃபீஸ் ஒர்க் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அழிச்சிட்டு இங்கே தான் வந்திருக்கோம். அதாவது ராஜப்பா பூங்கா, இது வந்து தஞ்சாவூர் மாநகராட்சி நடத்தப்படுது, முனிசிபாலிட்டியில் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா. இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நானே வந்து. இங்கே அப்படியே நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. இது வந்து ராஜப்பா கஃபே, இதை போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிரர் மேஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இன்ஃபினி ரூமு, அந்த இது இருக்குது தெரியுமா, அந்த பேயெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஹாரர் ஹவுஸு, அதெல்லாம் லெஃப்டில் இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைய விளாட்றது. இந்த சைடு அழகாக பிளாட்ஃபார்ம் இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக வாக்கிங் அதை சுற்றி சுற்றி ரவுண்டு போகலாம். அதேமாதிரி உள்ள லைட்டிங்லாம் பாருங்கள், பக்காவாக சூப்பராக இருக்குது, சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாமே. அதேமாதிரி சேர்லாம் இருக்குது, இந்த பக்கம் டேபிள் இருக்குது, அது பெஞ்சஸ் போட்டிருக்காங்க அழகாக உட்கார்றதுக்கு. நம்ம அங்கே உட்காரலாம் பார்த்தோம், அது ரெண்டு பேருந்து உட்காந்துட்டாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்திருக்கேன். இது விளாட சொல்லலாம்னு பார்த்தேன். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. உள்ளே வரதுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது, எல்லாம் ஃப்ரீ தான். உள்ளே என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ உங்களுக்கு. வாங்க அப்படியே நம்ம பார்ப்போம், அங்கே தான் போச்சு உள்ளே. இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ட்ராம்போலைனு, அப்படியே குச்சி குச்சி விளாட்றது. எங்கே பாருக்கு, டாய் டாய் இங்கே பாரு, ஜாலியாக விளாண்டுட்டுருங்களா. இது பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு மாதிரி சூப்பராக இருக்குது, அப்படியே செட்டப்லாம் அழகாக உள்ளே போயிட்டு அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க பாருங்கள். அப்படியே அது உள்ளே போகிறாங்க, அப்படியே வெளியே வராங்க, அப்படியே இது கேப்பில் பூந்து இப்படி வராங்க பாருங்கள். ஹாய், இதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்குமே 50 ரூபா வாங்குறாங்க. கூட்டமாக இருந்தால் ஒரு காமன் நேரம் 20 நிமிஷம் விளையாட விடுவாங்க போல இருக்குது. இப்போ கூட்டங்களில் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம வீக் டேஸில் வந்துருக்கோம், சண்டே பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே வாங்க, சரி அவன் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான், கொடுங்க. இந்த பூங்காவில் என்ன ரொம்ப விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிக்குண்டு தாங்க. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து மணி அடிக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 7:10. அதே மாதிரி உள்ளே வந்து நம்ம ஏறி போகலாங்க, படிகளாக இருக்கும் உள்ளே வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையானது பார்த்திங்கன்னா. இந்த மணியை குண்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 100 வருஷம் முன்னாடி பிரிட்டிஷ்காரன் கட்டினது. பிரிட்டிஷ்காரனும் மரத்தேருங்கிறாங்க, அதாவது ராஜராஜன் சோழனுக்கப்புறம் வந்து மரத்தேர் தான் இங்கே வந்தாங்க. அவங்க தான் நிறைய இடம் இதெல்லாம் இது மேலே கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டான் ஃபுல்லாக எல்லாமே. அவங்களாம் அப்பப்போ டைம் பார்ப்பாங்க, டைம் கீப்பப் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க, அதனால் கட்டினது. இது வந்து இன்றைக்கி ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிள்ளைங்க விளாட்றதுக்கெலாம் பாருங்கள், ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மட்டும் கிடையாது, நம்மள மாதிரி பெரியவங்களுக்குமே நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இடம் தான். செமையாக இருக்கு உண்மையில், ஏதோ நல்லபடியாக ஸ்மார்ட் சிட்டினால நமக்கு வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு எல்லாமே. நல்ல ஒரு பொழுதுபோக்கு தஞ்சாவூருக்கு. சாயந்தரம் வந்தோம்னா அழகாக ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா. செம்ம குஷியாக இருக்காங்க ஜாலியாக. பாப்பா வந்து இன்றைக்கி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு படுத்து தூங்குவாங்க, சொன்னதெல்லாம் கேட்பாங்க. இன்றைக்கி என்னப்பா, ஆ சரி போகலாம் போகலாம், ஓகே போங்க, இதில் போங்க. அடுத்தது நீங்கள் நிப்பாட்டு நிப்பாட்டணும், நிப்பாட்டு வாங்க, இப்படி வாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க, அப்படி பிடிப்போம் சரியா. அது நிப்பாட்டணும், நிப்பாட்டணும் போவோம் நீங்கள் சரிங்களா. இப்படி இப்படி வாங்க, அங்கே டிக்கெட் எடுத்துப்போம். பரவாயில்ல, வாஷ் பேஷன்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள், நிறத்தில் டேப்பெல்லாம் பக்கம் வச்சுருக்காங்க. வாங்க இப்படி எப்படி வாங்க, அவங்க நிப்பாட்டும் முடிக்கட்டும் சரியா. முடிஞ்சோன்னு நம்ம இதில் போவோம், நம்பரில் நீங்கள் போய்ட்டு வாங்க ஓகேவா. இப்போ உட்காருவீங்கப்பா, அதில் அங்கே உட்காருவீங்க. இது இப்போ வந்து ஏரோப்ளேனா, இது வந்து ஆமாம் அதே மாதிரி தான் இருக்குது அமைப்பு பார்த்தீங்கன்னா. அப்படியே உட்காருங்க, ஜாலியாக உட்காருங்க, ஸ்மைல் பண்ணுங்கள், ஓகே பாய் சொல்லுங்கள், சுற்றுங்க சுற்றுங்க, கையால் சுற்றுறாப்புல அவ்வளோதான் போல இருக்கு. ஓ கையால் ரெண்டு சுற்று சுற்றுறாப்புல, அவ்வளோதான் பிக்கப் ஆகிடுது டக்கு டக்குன்னு. ஹாய் பார்த்து பார்த்து எல்லாம் ஜாலியாக விளாட்றாங்க, விளாட்டும் பார்த்தீங்கன்னா. இப்போ எல்லாம் பாப்பா சிரிச்சிட்டே இருக்குது ஜாலியாக, ஏன்னா அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் வீட்டில் அடம் பிடிச்சிட்டே இருந்துச்சு, இப்போ இங்கே அழைச்சிட்டு வந்தோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்ப்பா ஜாலியாக இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா சொல்லு,
இரு அடுத்தது போட்டு, அந்த போட்டு சொன்னாங்க அங்கே போவோம் சரியா? போட்டு எப்போ போட்டு போட்டு போமா? வாங்க எப்படி போகிறது போட்டுக்கு வழி, வாங்க அப்படி போ. அதேமாதிரி பலூன் ஷூட்டிங்லாம் இருக்குங்க, இது வந்து பெரியவங்களுக்கு தான். அதாவது இதுவும் 50 ரூபா தான், 50 ரூபாய்க்கு 10 பலூன் ஷூட் பண்ணலாம். இதில் 6 தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ விளாண்டு போர் அடிச்சு போச்சு நமக்கு வந்து. அடுத்தது குழந்தைக்கு இந்த போட்டிங்கு. நம்ம எதாச்சும் பெஞ்சில் உட்காரலாம்னு பார்த்தா பெஞ்செல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக கப்புள்ஸாக இருக்காங்க. குழந்தைங்க மட்டும்தான். ஆமாம்மா வாங்க போட்டிங் போவோம். இந்த பெஞ்சு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், பெஞ்சு ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே வந்து வாஷ்ரூம்லாம் இருக்குது, ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே வரதுக்கு டிக்கெட் கிடையாது, மற்றபடி எல்லாத்துக்குமே டிக்கெட் உண்டு. தண்ணி பாசிக்க பிடிச்சி போயிருக்கு போலயே பார்த்தீங்களா? பரல விடுங்க, அது உள்ளே தான் உட்காந்து போகிறாங்க பிள்ளைங்க. எப்படி வாங்க வாங்க. ஹாய், ஓட்ட தெரியுமா? எப்படி ஓட்டுவீங்க? ஆ தண்ணி உள்ளே போகுது. ஆ ஆ இன்னும் தண்ணி உள்ளே போயிடுச்சு, முழுகிடுச்சு கப்பல். போங்க, போட்டு முழுகிடுச்சு இந்த போட்டு பாருங்க, தண்ணி உள்ளே பூந்துடுச்சு. அடுத்த வேறு போட்டு ரெடி பண்ணுறாங்க குழந்தைக்கா, சூப்பர் போட்டு. இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு போட்டு. நான்லாம் சின்ன வயசில் போனதில்லை இந்த இடத்துக்கெல்லாம். இந்த செப்பல் கேட்டுக்கப்பா பாருங்கள், அவங்களே தூக்கி உட்கார வச்சுறாங்க. அழகா அழகா அந்த இதை இழுத்து அழகாக உட்கார வச்சுருவாங்க. ஓட்ட தெரியுமாப்பா? எப்படி ஓட்டுவா? முன்னாடி முன்னாடி தள்ளி உட்காந்துக்க, காலை நீட்டிக்க, காலை நீட்டி நீட்டிக்க, நீட்டிக்கணும், நீட்டியாச்சா? ஓகே, ஓட்ட தெரியுமா? இங்கே பாருங்க, நமக்கே தெரியாது ஒன்றும், எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாது. இந்த குழந்தை பார்த்தீங்களா, சின்ன குழந்தை, எப்படி ஓட்டிகிட்டு இருக்கு ஜாலியா. வண்டி எப்படி திருப்பிங்க, திருப்ப தெரியுமா? இங்கே பாருங்க திருப்புது, டேய் திருப்ப தெரியுமா? எப்படா திருப்புற நீ, எப்படி இதெல்லாம் தெரியும் தெரியல. டேய் திருப்புடா, ஐ பார்த்தீங்களா திருப்ப தெரியல. இங்கே வா கிட்டக்க வாங்க பாப்பா, பாப்பா கிட்டக்க வாப்பா, இங்கே வா. மைண்டில் பார்த்தீங்களா சந்தோஷமாக இருக்குது. அப்பப்போ இது மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க குழந்தைங்க. அதுக்காக இங்கே அழைச்சி வரதே மெயினாக. தெரியுமா ஓட்ட தெரியுமா? பார்த்தீங்களா ரிவர்ஸ்லாம் போகிறாங்க, இதெல்லாம் ஜாலியாக இருக்குங்க அப்படியே. ஆ சரி ஓட்டுங்க ஓட்டுங்க. ஆ நல்லா கற்றுக்கிட்டு போடுறது பாப்பா. சரி விடுங்க, இனிமேல் நம்ம வரவேணாங்க, வெறும் பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், இல்லை கார்டு இருந்தால் கார்டு கொடுத்தா போதும், கூகுள் பே இருந்தால் கூகுள் பே கொடுத்துருவோம் போடுறதுக்கு. ஜாலியாக வந்து விளாண்டு போயிடுவாங்க அவங்க அப்படியே. எப்படி பாப்பா இருந்துச்சு, எப்படி பாப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, ஜாலியாக இருந்துச்சா? வா இப்படி வாங்க, வழி இந்த பக்கம் இருக்கு, வாங்க என் கூட வாங்க சரிங்களா? ஓகே வாங்க. இப்போ நம்ம இங்கே உள்ள ஒரு இடத்துக்கு போகிறோம், வாங்க. ஸ்மார்ட் சிட்டி, இங்கே என்ன இது, ஃபிஷ்ஷுக்கான ஃபிஷ் மசாஜா, ஃபிஷ் பான் வாங்களா அதை நினைக்கிறாங்க. சின்ன சின்னதாக இருக்குது மீன் உள்ள, இது உள்ள சின்ன பிள்ளைங்க. நம்மளும் விளாட நம்மளோட கேம்ஸ்லாம் இருக்க போல இருக்கு கொஞ்சம் நமக்கும். பாருங்க கார்லாம் ஓட்டலாம் அந்த இடத்துல, கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, குதிரை பாருங்க. அடுத்தது இது வந்து பால் அடுத்து தூக்கி பண்ண போல இருக்கு உள்ள, யாருமே இல்லை ஆனால் இங்கே இருங்க கேட்போம் என்னான்ட்டு. இப்போ இந்த கேமு பார்த்தீங்கன்னா 20 ரூபாங்க, இது வந்து 20 ரூபாய்க்கு அந்த டோக்கன் வாங்கிக்கணும். பாருங்க ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கேன், சும்மா அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும் போல இருக்கு, அவ்வளோதான். ஹாய், நமக்கு பார்த்தீங்கன்னா இது கார் சொல்லியிருக்கோம், கார் வந்து பெரியவங்க ஓட்டலாம், இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க ஓட்டுறது போல இருக்கு. இதுதான் டோக்கன், கார் ஓட்டோமா, எப்படி ஓட்டுறதுங்க, சும்மா ரேஸ் மாதிரி ஓட்டுறது அது, எப்படிங்க லெவலில் கிராஸ் பண்ணணும், அதில் வந்து நம்ம சாதாரண கார் ஓட்டணும் அது மாதிரி இருக்குமா எப்படி? ஆ அவ்வளோதான், கிளச்சு கிடையாது. இதெல்லாம் கிடையாது, ஸ்டேரிங் பண்ணுறான் போதக்கூடாது.
போல மாட்டோம் அவ்வளோதான். சரி மாட்டிங்க, ஈஸியாக ரீச் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்டென்ட். சரி ஓகே. என்ன என்ன ஒன்று வேர்க்குது இங்கே? ஒன்றும் ஏசி இல்லை, ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறது லேட் ஆகுது வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே நாங்கள் அப்படியே போவோம், ஜாலியாக ஓட்டுவோம். இது இது ஒன்று தான் நமக்கு டைம் பாஸ் ஆகும் போல இருக்கு. ஆ என்ன சரிங்க சொல்கிறேன், ஒன்றும் போக மாட்டுது அண்டி, நவர மாட்டுது. ஐயோ நவருது, ஐயோ இடிக்குது இடிக்குது பாருங்க. என்ன பண்ணது வண்டி, நம்ம தாதா காரன் பலம் கிடையாது போதுங்க. அடுத்தது நம்ம கேம் தாங்க ஆடுவோம். இந்த கேமு டெய்லி விளாண்டுட்ருக்கோம். இப்போ வந்து ரெண்டு மணி விளாண்டுட்ருக்கோம், திருப்பி ஆடுவோம். வாங்க பால் போடணும் அப்படியே 40 செகண்ட்ல இருக்கு. இது பத்தி 40 பாயிண்ட் எடுக்கணும், நம்ம 32 பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம். விடுங்க அப்படியே வேறு ஏதாச்சும் போவோம். அடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாரர் ஹவுஸ் இருக்குது, அந்த இன்ஃபினிட்டி மிரர் அந்த இதெல்லாம் இருக்குது. அப்படியே உள்ளே போவோம் சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம எது எதுக்கு போகிறோம் இப்போ? ஆ மிரர் ஹவுஸா, மிரர் மேஸா, மிரர் ஹவுஸா? அது மேஸ்ன்னு போட்டிங்களே. சரி அவங்க உள்ளே போவோம். அப்படியே வெளியில் எழுக்கணுமா? அப்படியோப்பா அப்படியோப்பா. இங்கே நம்ம அந்த கொடைக்கானலாம் போனோம், அங்கெல்லாம் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. இங்கே என்னன்னா அப்படியே ஹீட்டாக இருக்குது எல்லாம் பாருங்க. மிரரில் நம்ம தெரியலாம் பக்கவா, லைட்டாக பண்ணிட்டான் பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே போவா. அப்படியே கண்டுபிடிச்சி போகணும் நம்ம பாதையை. இங்கே இருக்குது, இப்படி போனோம். எப்படி கரெக்டாக சொல்கிறேன், எல்லாம் தெரியுது பாரு குழந்தைங்க எல்லாமே. எப்படி போனோம், இப்படியா? இப்படி போனோம். ஓகே இப்படி திரும்ப வேண்டியதான். ஓகே ஓகே திரும்பியாச்சு. இது கண்ணாடி, இது கண்ணாடி, இந்த இடம். ஓகே போலாமா? எப்படி போனோம், நீ தான் வழி சொல்லணும். இப்போ முன்னாடி போ, போடா போ, பயப்படாமல் போ. எப்படி போகிறது? அவ்வளோதான் முடிஞ்சு போல இருக்குங்க. பாயிண்ட்லாம் இந்த இது அப்படியே சுற்றும் பார்த்தீங்களா, அது வந்துருச்சு, ரொம்ப ஷார்ட்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், இதில் அப்படியே நடந்து போகணும். சுற்றும் அப்படியே நமக்கு கிருகிருன்னு சுற்றும், அப்படியே நடந்து போகிறதுக்குள்ள தலையை சுற்றும் அப்படியே. வாங்க அப்படியே. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, இதில் உள்ள மாதிரி இல்லைங்க. எக்ஸிட் வந்துடுச்சு போர்டு. வாங்க அப்படியே வந்தாச்சு, அவ்வளோதான். என்ன தம்பி சீக்கிரம் முடிஞ்சிச்சு? நீங்கள் சீக்கிரம் வந்தீங்க, நான் சீக்கிரம் வந்துட்டோமா. மற்ற இடத்துல ரொம்ப பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்குது, பரவாயில்ல. அடுத்தது ஹாரர் ஹவுஸா? இது வெளியில் இருக்கணுமா? அப்படியே உள்ளே தள்ளணுமா? சரி தள்ளுறான். வாங்க பாருங்க, உள்ளே வந்தோம் பாருங்க. டாய் வாடா, பிக்சர்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்க. இருட்டா இருக்கு, காத்து தான் அடிக்குது எல்லாம். ஏன் பயப்படுற? இங்க பாருங்க, தலைகளை தொங்குறாங்க இவரு. டாய் சும்மா பில்டப் பண்ணாதடா, போடா இருந்தா. இங்க பாருங்க, அந்த அளவுக்கு பயமா இல்லைல்ல, இதை பார்த்தா பயமா இருக்கு. இருட்டா இருக்கு அவ்வளவுதான், டக்குன்னு வெளிச்சத்தை கொடுப்பாங்க. இங்கேயும் வெறும் பெட்டிடாவடா, அவ்வளோதான், பெட்டிகளை ஒன்றுமே இல்லை. அது இருட்டாக இருக்குது பாருங்கள் திருப்பி இந்த இடம். ஒன்றும் சத்தமே காணுமே, வேலை செய்யலையா? ரொம்ப லேட்டாக வேலை செய்யுது போல இருக்கு. நல்லா 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 இருப்பான், போயிட்டு வரான், அழகாக தான் இருக்க போ. பயமாவே இல்லை சரியா?
அந்த அளவுக்கு பயமா இல்லை எங்களுக்கு. சரியா, அவ்வளோதான் முடிஞ்சு போல இருக்கு. இதுக்குள்ள போனோம். ஆடு லைட்டாக ஆடுதா? அவ்வளோதான், இல்லை ஃபுல்லாக இருட்டாக இருக்கு, அவ்வளோதான். இங்கே பாருங்க, எக்ஸைட் வந்துருச்சா? அவ்வளோதான் போல இருக்கு. அவ்வளோதான், எக்ஸிட் வந்து வந்துட்டு பாருங்க, ஒன்றுமே இல்லை. அந்தளவுக்கு ஒன்றும் ட்ரில்லிங்காக இல்லைங்க, சும்மா வரலாம், அவ்வளோதான். அவ்வளோதான் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து வெள்ளைக்காரன் வந்து டைம் பார்க்குறதுக்காக கட்டினது, ஒரு மரத்துக்கு ஒருத்தர் வந்து மணி அடிக்கும், அதாவது ரொம்ப நாள் செத்து கிடந்துச்சு. இந்த ஸ்மார்ட் சிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் உயிர் பொழைச்சி நல்லா ஒரு மரத்துக்கு மணி அடிச்சிட்டு இருக்கா. அப்பப்போ நான் வந்தோம், வந்ததில் மணி அடிக்கலை, இப்போ அடிக்கிறான்னு தெரில, மணி எட்டாக போகுது, அடிச்சுதான் ரொம்ப சந்தோஷம். அந்த மணி சத்தத்தை கேட்டுட்டு கிளம்பிடுவோம். அந்த காலத்தில் வெள்ளக்காரன் வந்து ரெகுலராக மணி பார்ப்பான், அதுக்காக தான் நான் கட்டி வச்சுருக்கேன் சூப்பராக வந்து. ஆனால் வந்து இப்போ நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது டைம் பாஸ் ஆகுது, குழந்தைங்க பிள்ளைங்க ஃபேமிலிக்கு நமக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டைம் நல்லா டைம் பாஸ் ஆகுது. அதே மாதிரி உள்ளே வரதுக்கு ஃப்ரீ, எல்லாமே என்ட்ரி ஃப்ரீ. ஆனால் மற்றதுக்கெலாம் காசு உங்களுக்கு, ஒவ்வொரு கேம்ஸுக்கெலாம் காசு, ஒவ்வொரு இதுக்கும் காசு. பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஏதோ ஒன்று நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.